வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் இரண்டாவது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டில் ரெண்டு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பின்வரும் ஒவ்வொன்றிலும் ஏஐ பியால் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க சரியா இங்கே ஒரு மூணு கணக்கு கொடுத்துருக்காங்க எண் கொடுத்துருக்காங்க வகுத்தி கொடுத்துருக்காங்க ரெண்டே நம்ம வகுத்து ஈவு மீதியை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் முதல் இதை நம்ம எடுத்து எழுதிட்டோம் ஏஇக்குவல் டு மைனஸ் பனிரெண்டு பி ஈக்குவல் டு ஐந்து மைனஸ் பன்னிரெண்டை ஐந்தை கொண்டு வகுத்து நம்ம ஈவு மீதியை கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் யூகுலிடின் வகுத்தல் தேற்றத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம் அது என்ன யூகுலியின் வகுத்தல் தேற்றம் ஏஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர் இது தான் என்னது யூக்ளிடின் வகுத்தல் தேற்றம் இங்கே ஆர் வந்து எப்படி இருக்கும்னா ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் மட் பி எப்படி இருக்கும் எது ஆரோட மதிப்பு அதாவது ஆறுனா என்ன மீதி மீதி எப்படி இருக்கும் அப்படின்னா வகுத்தியை விட குறைவாக தான் இருக்கும் வகுத்தியை விட சின்ன நம்பராக தான் இருக்கும் ஜீரோவில் இருந்து வகுத்தியை விட சின்ன நம்பராக இருக்கும் சரியா இப்போ பாருங்கள் நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சாதாரண வகுத்தல் பயன்படுத்தி பார்ப்போமா எதை எதை கொண்டு வகுக்கணும் மைனஸ் பனிரெண்டை ஐந்தை கொண்டு நம்ம வகுக்க போகிறோம் என்ன வரும் ஈரஞ்சா பத்து மைனஸ் மிச்சம் என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு இந்த வகுத்தல் முறையே நமக்கு சரியாக வராது இப்போ பாருங்கள் இதில் நம்ம பிரதிக்கிட்டு பார்க்கலாமா ஏன்னா என்ன மைனஸ் பனிரெண்டு பி என்ன வகுத்தி எதை கொண்டு வகுத்துருக்கோம் ஐந்தை கொண்டு வகுத்திருக்கோம் க்யூனா என்ன ஈவு ஈவு எவ்வளோ வந்திருக்கு இரண்டு மீதி எவ்வளோ வந்திருக்கு மைனஸ் ரெண்டு இப்போ பாருங்கள் இந்த வலது பக்கத்தில் இருக்கிறத சுருக்கணும் அப்படின்னா நமக்கு இடது பக்கத்தில் உள்ள ஆன்சர் வரணும் வருமானம் முதல்ல பார்க்கலாமா ஐ ஐரெண்டாக பத்து பத்துலேருந்து ரெண்டை கழித்தோம்னா எட்டு ஆனால் இங்கே என்ன இருக்குது மைனஸ் பன்னெண்டு இங்கே என்ன வருது எட்டுன்னு வருது அப்போ இந்த வகுத்தல் முறை தப்பு எப்போது இது வந்து இந்த வகுத்தல் முறை சரியாக வராது அப்படின்னா இங்கே வந்து ஏதாவது மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த வகுத்தல் முறை நமக்கு சரியாக வராது சரியா இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா வேறு ஒரு நம்ம முறையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் என்ன செய்கிறோம் பாருங்களேன் ஏ ஏவோட மதிப்பு என்ன மைனஸ் பனிரெண்டு ஈக்குவல் டு பியோட மதிப்பு ஐந்து க்யூ ப்ளஸ் ஆரோட மதிப்பு தெரியல இது இப்படியே இருக்கட்டும் இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இதில் க்யுவோட மதிப்பு ஆரோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் க்யூன்றது ஈவு ஆறுன்றது மீதி நமக்கு இங்கே ஒரு க்ளூ இருக்குது இங்கே பாருங்க பி பியோட மதிப்பு இங்கே எத்தனை ஐந்து அப்போது நமக்கு மீதி அதாவது ஆறோட மதிப்பு என்ன வரும் இந்த இடத்துல ஐந்து ஐந்தை விட கம்மியாக தான் இருக்கும் எதோட மதிப்பு ஆறோட மதிப்பு ஆறுன்றது என்னது மீதி மீதி நமக்கு என்னென்ன வரும் ஜீரோ வரலாம் ஒன்று வரலாம் ரெண்டு வரலாம் மூணு வரலாம் நாலு வரலாம் அஞ்சு வருமானம் அஞ்சு வராது மீதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வகுத்தியை விட சின்ன நம்பராக தான் இருக்கும் ஜீரோவில் இருந்து வகுத்தியை விட சிறிய நம்பராக தான் மீதி இருக்கும் அப்போ நமக்கு மீதி இது தான் வரும் மீதி இது தான் வரும் இப்போ பாருங்களேன் இந்த இதை நம்ம இங்கே எடுக்க போகிறோம் இது வந்து நமக்கு கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம் மைனஸ் பனிரெண்டு ஈக்குவல் டு ஐந்து க்யூ ப்ளஸ் ஆறுன்ருக்கா இப்போ பாருங்கள் இது எந்த பங்கும் கொண்டு வந்து எழுதி மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஐந்து க்யூ அப்போது ஐந்து க்யூவோட மதிப்பு என்ன மைனஸ் பன்னெண்டு மைனஸ் ஆறு சரியா இப்போ பாருங்கள் இந்த ஆறோட மதிப்பு என்ன வரலாம் நம்ம எழுதி வச்சுருக்கோம் ஜீரோ வரலாம் ஒன்று வரலாம் ரெண்டு வரலாம் மூணு வரலாம் நாலு வரலாம்னு எழுதியிருக்கோம் ஒவ்வொன்றா நம்ம இதில் பிரதிக்கிட்டு பார்க்க போகிறோம் பிரதி முதல்ல ஜீரோவை நம்ம பிரதிக்கிடணும் இந்த இடத்துல ஜீரோ பிரதிட்டா என்ன வரும் மைனஸ் பன்னெண்டு மைனஸ் ஜீரோ அப்போ நமக்கு வர்ற ஆன்சர் மைனஸ் பன்னெண்டுன்னு வரும் இந்த மைனஸ் பன்னெண்டு ஐந்தால் வகுப்படுமா வகுபடாது அப்போ நமக்கு மீதி என்ன வராது ஜீரோ வராது சரியா அதுக்கடுத்து ஒன்று நம்ம பிரதிட போகிறோம் பாருங்க ஆறுக்கு பதிலாக ஒன்று அப்போது மைனஸ் பன்னெண்டு மைனஸ் ஒன்று என்ன வரும் மைனஸ் பதிமூணு இந்த மைனஸ் பதிமூணு ஐந்தால் வகுபடுமா வகுபடாது அப்போது நமக்கு மீதி என்ன வராது ஒன்றும் வராது அதுக்கடுத்து இரண்டு இங்கே இரண்டு கொடுக்கலாமா இங்கே ரெண்டு கொடுத்தோம்னா மைனஸ் பன்னெண்டு ஆறுக்கு வில ரெண்டு கொடுத்துருக்கோம் அங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ரெண்டு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் ரெண்டு என்ன வரும் மைனஸ் பதினாலு மைனஸ் பதினாலு மைனஸ் பதினாலும் ஐந்தை கொண்டு வகுப்படாது அப்போது இதுவும் கிடையாது ரெண்டும் என்ன கிடையாது நமக்கு மீதியாக வராது அதுக்கடுத்தது நம்ம மூணை பிரதி இல்லாமா இந்த இடத்துல நம்ம மூண பிரதியிட போகிறோம் மூணை பிரதீட்டம் என்ன ஆகும் பாருங்கள் மைனஸ் பன்னெண்டு மைனஸ் மூணு மைனஸ் பதினஞ்சு வருமா அப்போ மைனஸ் பதினஞ்சு எதாவது வகுபடும் ஐந்தால் வகுபடும் நமக்கு தேவையான எது கிடச்சிருச்சு மீதி கிடைச்சிருச்சு ஈவும் நமக்கு கிடச்சிரும் இப்போ பாருங்கள் ஐந்து க்யூ ஈக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் ஆறுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருந்தோம் மூணுன்னு எடுத்துருந்தோம் அப்போ க்யூ ஈக்குவல் ரெண்டு ஒரே குறி கூட்டினா பதினைந்து என்ன பதினைந்து மைனஸ் பதினைந்து இந்த அஞ்சு இங்கே வந்தால் வகுத்துலாம் மாறும் ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு அப்போ க்யூவோட மதிப்பு என்ன மைனஸ் மூன்று க்யூவோட மதிப்பு மைனஸ் மூன்று ஆறம் வந்து நம்ம என்னென்னு கொடுத்தோம் மூணு தான் கொடுத்தோம் ஆறாம் ஆரம் இல்லை மீதி ஆறு ஆறோட மதிப்பு நம்ம என்னென்னு கொடுத்துருந்தோம் மூணுன்னு கொடுத்தோம் இப்போ பாருங்கள் இதில் எழுதிக்கலாமா மைனஸ் பன்னிரெண்டு ஈக்குவல் டு ஐந்து க்யூ க்யூனா ஈவு ஈவோட மதிப்பு எவ்வளவு 3 மூணு ப்ளஸ் ஆர் ஆர்னால் மீதி மீதி வந்து நம்ம என்ன கொடுத்தாங்க வந்து 3 தானே கொடுத்தோம் அப்போ இந்த இடத்துல மூன்று இப்போது இதை நீங்கள் சுருக்கி பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் அதாவது ஐ மூணாக பதினைஞ்சு என்ன பதினஞ்சு மைனஸ் பதினைந்து ப்ளஸ் மூணு சுருக்கினா என்ன வந்துரும் மைனஸ் பன்னெண்டு ஸோ கரெக்டாக வந்துடுச்சா இதுதான் என்னது நமக்கு கரெக்டான ஆன்சர் தார் ஈவு ஈவ் வந்து என்ன ஈவ் வந்து இந்த க்யூவோட மதிப்பு தான் ஈவு க்யூவோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளவு மைனஸ் மூணு மீதி மீதின்றது ஆறோட மதிப்பு இங்கே ஆறு கடத்துல என்ன இருக்குது மூன்று இருக்குது முதல் கணக்கோட ஈவு மீதி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது கணக்கு ரெண்டாவது கணக்கும் இதே மாடல் தான் ஏ ஈக்குவல் டு மைனஸ் பதினேழு B ஈக்குவல் டு மைனஸ் மூன்று ஈகுடின் வகுத்தல் விதி A equal பிக்யூ ப்ளஸ் ஆர் R, ஜீரோ லெஸ் தேன் ஆர் equal to ஆர் லெஸ் தேன் மாடு பி மட்டு பி இங்க இங்கே ஓடம் மதிப்பு பதினேழு equal to பி ஓட மதிப்பு மைனஸ் மூணு க்யூ மைனஸ் மூணு கியூ இந்த ஆறும் அப்படியே வந்துடும் சரி இப்போ பாருங்கள் இந்த கணக்கில் நமக்கு ஆறோட மதிப்பு அதாவது மீதி வந்து என்னென்ன வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பாருங்க ஆரம் ஆரம் மீதி மீதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வகுத்தியை விட சிறிய நம்பராக தான் இருக்கும் இங்கே வந்து வகுத்தி என்ன மைனஸ் மூணு மைனஸ் மூணுக்கு நம்ம மட்டு எடுத்தோம்னா ப்ளஸ் மூணு ஆயிரும் அப்போது இந்த மீதி வந்து மூணை விட கம்மியாக தான் இருக்கும் ஜீரோவில் ஆரம்பித்து மூணை விட கம்மியாக தான் இருக்கும் அப்போ என்னவாக இருக்கலாம் ஜீரோவாக இருக்கலாம் ஒன்றாக இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் மீதி வந்து இந்த மூணு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர்லாம் வரப்போகுது இப்போ ரஃப் ஒரு கழுதிக்கலாமா இங்கே பாருங்கள் இது எப்படி மாற்றி எழுதலாம் பதினேழு மைனஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் மூணு க்யூன்னு மாற்றி எழுதியாச்சு இது ப்ளஸ் R இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆறாம் ஆறும் இதை மாற்றி எழுதியிருக்கோம் இப்போது மைனஸ் மூணு க்யூ to டு பதினேழு மைனஸ் ஆர் இப்போ இந்த ஓட மதிப்பு ஒன்று ஒன்றா பிரதி இல்லாமா முதல்ல இங்கே ஜீரோன்னு பிரதிக்கிட்ட போகிறோம் இங்கே ஜீரோ பிரதிட்டா என்ன வரும் பதினேழுலேருந்து ஜீரோவை கழிச்சா 17. தான் பதி ஏழு இந்த பதினேழு மூணால் வகுப்படுமா வகுப்படாது அப்போ மீதி என்ன கிடையாது நமக்கு கண்டிப்பாக ஜீரோ கிடையாது அதுக்கடுத்து ஒன்றை பிரதியிட போகிறோம் இங்கே ஒன்றை பிரதி இல்லாமல் ஒன்றை பிரதிட்ட என்ன வரும் பதினேழு இங்கே ஒன்று பிரதிடுவோம் அப்போ மைனஸ் ஒன்று பதினேழுலேருந்து ஒன்றை கழிச்சோம்னா பதினாறு பதினாறு மூணால் வகுப்படுமா வகுப்படாது அப்போது ஒன்றும் என்ன கிடையாது மீதி கிடையாது அதுக்கடுத்து ரெண்டு பிரதிட போகிறோம் இந்த இடத்துல ரெண்டு பிரதிட்டம் என்ன ஆகும் பதினேழு மைனஸ் ரெண்டு பதினஞ்சு பதினஞ்சு கண்டிப்பாக மூணை கொண்டு வகுப்படும் அப்போ இதுதான் என்னது மீதி நமக்கு தேவையான மீதி இது எப்படி எழுதலாம் பாருங்கள் மைனஸ் மூணு க்யூ ஈக்குவல் டு பதினேழு இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் ஆறோட மதிப்பு இரண்டு அப்போ க்யூ ஈக்குவல் டு பதினேழுலேருந்து ரெண்டு கழிச்சோம்னா பதினைந்து பை இந்த மைனஸ் மூணு இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும் ஒரு மூணா மூணு ஐ மூணாக பதினஞ்சு அப்போ கியூவோட மதிப்பு என்ன மைனஸ் ஐந்து க்யூவோட மதிப்பு மைனஸ் ஐந்து இப்போ உள்ள எழுதிக்கலாமா பதினேழு ஈக்குவல் டு மைனஸ் மூன்று க்யூ க்யூவோட மதிப்பு மைனஸ் ஐந்து ப்ளஸ் ஆறோட மதிப்பு என்ன கரெக்டாக வந்துச்சு நமக்கு ரெண்டு தானே கரெக்டாக வந்துச்சு அப்போ ஆறோட மதிப்பு இரண்டு சரியா இப்போது இதை நம்ம சுருக்கி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பதினேழு வரணும் வருதா பார்ப்போமா மைனஸே மைனஸும் பெயருக்குன்னா ப்ளஸ்ஸு மூவஞ்சா பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு கூட பதினேழு கரெக்டாக வந்துடுச்சு இவ்வ மீது எடுத்து எழுதலாமா தார் ஃபோர் ஈவு ஈக்குவல் டு எது ஈவு மைனஸ் ஐந்து தான் ஈவு மீதி எது மீதி ஈக்குவல் டு இரண்டு இதான் என்னது ஆறுக்கு நேரம் இருக்குது இல்லையா அதான் என்னது மீதி இரண்டு ரெண்டாவது இதை முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து மூணாவது பாருங்கள் மூணாவது என்ன இருக்குது ஏ ஈக்குவல் டு மைனஸ் பத்தொன்பது பி ஈக்குவல் டு மைனஸ் நான்கு யுகுலிடின் வகுத்தல் விதி என்ன யூகுலிடின் வகுத்தல் விதி ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இங்கே ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மாடு மட்டு பி இதான் என்னது ஈக்குலிடின் வகுத்தல் விதி இப்போ மதிப்புகளை பிரதில்லம்மா இல்லாமா மைனஸ் பத்தொம்பது ஏவோட மதிப்பு பியோட மதிப்பு மைனஸ் நாலு இந்த க்யூவும் அப்படியே வந்துடும் ஆரும் அப்படியே வந்துடும் இப்போது இந்த கணக்கில் ஆர் வந்து என்ன வரும் அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இங்கே ஆரோட மதிப்பு என்ன இங்கே பி பியோட மதிப்பு என்ன மைனஸ் நாலு அப்போ இந்த மைனஸ் நாலு இந்த இடத்துல வரும் மைனஸ் நாலுக்கு மட்டு எடுத்தோம்னா ப்ளஸ் நாலு அப்போது மீதி என்னவாக இருக்கும் ஜீரோவில் இருந்து நாளை விட சிறிய நம்பராக இருக்கும் அப்போ ஜீரோவாக இருக்கலாம் ஒன்றாக இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் மூன்றாக இருக்கலாம் இந்த வகுத்தியை விட சிறிய நம்பராக தான் இருக்கும் இங்கே வகுத்தி மைனஸ் நாலு நம்ம ம மட்டும் எடுத்தோம்னா ப்ளஸ் நாலு ஆயிரும் அப்போ மீதி என்னவாக இருக்கும் நாலை விட சிறிய நம்பராக தான் இருக்கும் ஜீரோ விட பெரிய நம்பர் நாலை விட சிறிய நம்பர் சரியா இப்போ பாருங்கள் இந்த இதை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் பாருங்கள் இந்த சைடில் மைனஸ் பத்தொம்போது மைனஸ் ஆர் எடுத்து போகணுன்னு தான் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் நாலு க்யூ அப்படியே மாற்றி எழுதிக்கலாமா மைனஸ் நாலு க்யூ ஈக்குவல் டு மைனஸ் பத்தொம்போது மைனஸ் ஆர் இப்போ பாருங்கள் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இந்த நாலு மதிப்புகளில் ஏதோ ஒன்று தான் நமக்கு என்னவாக இருக்கும் மீதியாக இருக்கும் சரியா அது என்னென்னு பார்க்கலாமா ஜீரோ முதல்ல இங்கே வந்து நம்ம ஜீரோ பிரதிகிட்ட போகிறோம் ஜீரோ பிரதிட்டம் என்ன ஆகும் மைனஸ் பத்தொம்பது மைனஸ் ஜீரோ என்ன வரும் மைனஸ் பத்தொம்பது தான் வரும் இந்த மைனஸ் பத்தொன்பது நாலால் வகுபடுமா அங்கே நாலு இருக்குது நாலால் வகுப்படுமா வகுபடாது அப்போ நமக்கு என்ன கிடையாது மீதி ஜீரோ கிடையாது அதுக்கடுத்து ஒன்று நம்ம செக் பண்ண போகிறோம் இந்த இடத்துல நம்ம ஒன்றுன்னு பிரதிடுவோம் அப்போ மைனஸ் பத்தொம்போது மைனஸ் ஒன்று என்ன வரும் மைனஸ் இருபது அப்போ மைனஸ் இருபது நாளை கொண்டு வகுப்படும் நாளை கொண்டு வகுப்படும் அப்போ நமக்கு தேவையான ஆறோட மதிப்பு மீதி என்னது ஒன்று சரியா இப்போ இதில் பிரதிக்கலாமா மைனஸ் நாலு க்யூ ஈக்குவல் டு மைனஸ் பத்தொம்போது மைனஸ் ஒன்று க்யூ ஈக்குவல் டூ ரெண்டு ஒரே குறி கூட்டினாய் இருபது என்ன இருபது மைனஸ் இருபது இந்த மைனஸ் நாலு இங்கே வந்தால் வகுத்தெல்லாம் மாறும் மைனஸ் மைனஸும் கேன்சல் ஒரு நாங்க நாங்கு ஐநாங்காய் இருபது அப்போ கியூவோட மதிப்பு ஐந்து கியூவோட மதிப்பு ஐந்து ஆரோட மதிப்பு ஒன்று இதில் பிரதிக்கலாமா மைனஸ் பத்தொன்பது ஈக்குவல் டூ மைனஸ் நாலு க்யூ க்யூவோட மதிப்பு ஐந்து ப்ளஸ் ஆறோட மதிப்பு என்னது ஒன்று இப்போது நம்ம சுருக்கணும் இந்த வலது பக்கத்தை சுருக்குன்னா நமக்கு மைனஸ் பத்தொம்போது வரணும் செக் பண்ணலாமா மைனஸ் நாலையும் அஞ்சையும் பேருக்குனா இருபது என்ன இருபது மைனஸ் இருபது ப்ளஸ் ஒன்று என்ன வரும் மைனஸ் பத்தொன்பது கரெக்டாக வந்துடுச்சு ஈவு மீதி எடுத்து இல்லாமா டேர் ஃபோர் ஈவு ஈக்குவல் டு ஐந்து இல்லையா கோஷியன் க்யூன்னா கோஷியன் அதான் ஈவு ஈவு ஐந்து மீதி மீதின்றது ஆறோட மதிப்பு ஆறு இடத்துல என்ன இருக்குது ஒன்று இருக்குது சரியா நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் மூன்று கணக்குகளுக்கும் அவங்க கண்டுபிடிக்க சொன்ன ஈவு மீதியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி